ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து நான் டிவி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வச்சிருக்கிறது டிசிஎல் 43-inch டிவி. அது வந்து 4K கூட கிடையாது. ஸோ என்னோட டிவியை வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். என்னோட டிவியில் வந்து ஒரு சில டவுன் சைடும் இருக்குது, அதை வந்து இந்த வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். இப்போ வாங்குற டிவியில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, ஒரு $300-$400 பட்ஜெட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மினிமம் 55-inch இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 55-inch மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு லக்கு தான். ஸோ போய் பார்க்கலாம். இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து டிவிலலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. நாங்கள் அதனால் ஃபஸ்ட்டு பெஸ்ட் பையில் போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். நல்ல கோல்டா இருக்கு, காத்து வேற அடிக்குது. எல்ஜி 48-inch. நம்ம வந்து மினிமம் 55-inch சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நோ. ஹைசென்ஸ் 55-inch டிவி வந்து QLED டெக்னாலஜி இருக்கிறத வந்து பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $219.99 போட்டிருக்காங்க. இதே ப்ராடக்ட் வந்து நான் காஸ்கோலையும் பார்த்தேன். காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா வந்து இதே ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. என்னன்னா இங்கே வந்து இது கூகுள் டிவி, அது வந்து ஃபயர் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். தோஷிபாவில் வந்து இது 50-inch டிவி. நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து இது சரிப்பட்டு வராது. நம்ம வந்து வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் பின்னாடி ஃபுல்லாக நிறைய டிவி அடிக்க வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாம். சவுண்ட் பாரா, அதனால பார்த்தேன் சோனி டிவி $299 கொடுக்குறாங்கன்னு நினச்சி நான் வந்து அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது வந்து சவுண்ட் பார். இந்த டிவியை வந்து $299 கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $1,399. 65-inch டிவி. இது வந்து OLED டிவி. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 65-inch. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். சோனி எதுவுமே வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு வரல. 65-inch டிவி இல்லை 55-inch டிவியே நம்ம பட்ஜெட்டுக்கு வரல. ஸோ அதனால அடுத்த பிராண்டுக்கு போகலாம் நம்ம. இது 98-inch டிவி. அது ஓ QLED. இது வந்து QLED டிவி. விலை வந்து ரொம்ப கம்மி தான், $4,000. பட் ஆனால் பயங்கரமாக இருக்குது. நான் வந்து டிவி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண உடனே ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து ரிசர்ச்லாம் பண்ணேன். அதில் பார்த்ததுல வந்து OLED தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. OLEDக்கு அப்புறம் வந்து QLED நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து LED அப்படின்னாங்க. OLEDலாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டில் கண்டிப்பாக வராது. மேக்ஸிமம் வந்து நம்ம QLED ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து LED போகலாம். நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சாம்சங்கு. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 8K டிவி, 85-inch. எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? $5,500 வருது. $5,500 போட்டிருக்கே, என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணனா, இது வந்து 8K டிவி. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. இங்க இருக்கிறதே இது ஒன்று தான் வந்து 8K டிவி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பட்ஜெட்ல வரல, அடுத்தது போயிடலாம். அடுத்தது வந்து LG வச்சுருக்காங்க. LG வந்து இது ரெண்டுமே OLED டிவிஸ். நம்மளுக்கு ரெண்டுமே வந்து பட்ஜெட்ல வரல. $1,599, இது $1,200 வருது. ஸோ அடுத்தது போகலாம் நம்ம. இதுவுமே OLED டிவி. அம்மா பயங்கரமாக இருக்குது டிவி. 83-inch டிவி இது. இதுவும் வந்து LG 83-inch டிவி. பார்த்தீங்கன்னா $5,000 போட்டிருக்காங்க. சாம்சங்கோட 8K டிவி ஒன்று காமிச்சேன்ல, அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு LG இந்த டிவி வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து இதில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து TCL வச்சுருக்காங்க. $499 தான். மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். இந்த இதுதான் வந்து $499. அதான் இவ்வளோ பெரிய டிவி நம்மளுக்கு வந்து $499 தராங்க, அப்படியே வா இணைச்சு போயிட்டேன். இதுக்கு ஆசையா பாரு. OLED இல்லை, QLED இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து 4K அல்ட்ரா HD நம்மளுக்கு வந்து $4,000 வருது. ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 98-inch டிவி, அதனால தான் வந்து நம்மளுக்கு $4,000 வருது. நான் மறுபடியும் TCL வாங்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், TCL டிவியில் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னு. ஃபோன் டு டிவி வந்து கேஸ் பண்ண முடியாது, ப்ரௌசரும் கிடையாது. ஸோ ஏதாவது மூவிஸ் பார்க்கணும்னா நம்ம வந்து ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்கணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்புக்கும் பே பண்ணணும். சப்போஸ் ஆப் பே பண்ணாமல் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கீழே ஆட்ஸ் வரும். அது வந்து மூவி பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வாங்கி 5 வருஷம் ஆச்சு, டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கலாம், எனக்கு தெரில. பட் ஆனால் நான் மறுபடியும் வந்து TCL போக வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஹைசென்ஸோட கேன்வஸ் டிவியா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கேன்வஸ் டிவி தான். ஸோ டிஸ்பிளே வந்து OLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் மேட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அல்ட்ரா ஸ்லிம் வால் மவுண்ட். இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிவிக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை கேன்வஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $800 வருது. இது வந்து இன்சிக்னியா பிராண்டோட 32-inch டிவி. ப்ரைஸ் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? $70 தான். ஸோ ஏதாவது கிச்சனில் இந்த மாதிரி குட்டியான ஸ்பேஸில் யூஸ் பண்ணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஆப்ஷன். இன்னொன்று ஒன்று பார்த்தேன், இன்சிக்னியாவோட 4K அல்ட்ரா HD டிவி வந்து $349 போட்டிருக்காங்க. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 70-inch டிவி.
நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் பார்த்த வரைக்கும் வந்து எல்ஜி 55 இன்ச் டிவி, அதுக்கப்புறம் வந்து சாம்சங் 55 இன்ச் டிவி, இதெல்லாம் வந்து $299 கிடைக்குது, நம்ம பட்ஜெட்குள்ளேயே வந்துருது. எல்ஜி 4K அல்ட்ரா ஹெச்டி 55 இன்ச் டிவி $299 வருது, இதை நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்க போகிறேன். சாம்சங் 4K அல்ட்ரா ஹெச்டி 55 இன்ச் டிவி $299 வருது, இதை நான் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் சைஸ் பெருசாக 65 இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஜியில் வந்து 379 வருது, சாம்சங் வந்து 429 வருது, அப்புறம் ஹைசென்ஸில் வந்து ஒரு டிவி இருக்குது, அது வந்து 329 வருது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து எந்த டெசிஷனும் எடுக்க போகிறதில்ல, அடுத்த கடையில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணலாம். நம்ம வந்து அடுத்து வால்மார்ட் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து டிவியில் நல்ல டீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்கலாம், இல்லைனா வந்து அடுத்து வேற கடைக்கு போவோம். ஓஎன்எம் டிவி 55 இன்ச் 4K அல்ட்ரா ஹெச்டி வந்து $228 போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து டிசிஎல்ல ரோக்கு டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் திருப்பியும் வந்து இந்த மாதிரி ரோக்குள்ள வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நான் பார்த்ததுல ஓஎன்எம் டிசிஎல் அதுக்கப்புறம் வந்து ஹைசென்ஸ் இந்த டிவிலாம் இருக்கு. ஹைசென்ஸோட 65 இன்ச் டிவி, இது வந்து 4K அல்ட்ரா ஹெச்டி, இது வந்து நம்ம பட்ஜெட்குள்ள வருது, இது வந்து $378 வருது. ஆனா என்னன்னா இதுவும் வந்து ரோக்கு டிவி தான், நான் வச்சிருக்கிறதும் ரோக்கு டிவி தான். சோ அதனால இது வேண்டாம், நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். பிலிப்ஸில் வந்து இந்த டிவியை பாருங்களேன், இது வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே வர மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட ஸ்க்ரீன் சைஸும் வந்து நம்ம ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்னன்னா இது வந்து 65 இன்ச் 4K அல்ட்ரா ஹெச்டி டிவி, ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து $398. நம்ம ஏற்கனவே வந்து பெஸ்ட் பையில் எல்ஜியும் சாம்சங்கும் பார்த்தோம், 55 இன்ச் டிவி, அது நம்ம பட்ஜெட்குள்ளே வச்சுருந்தோம், அது வந்து ஆப்ஷன் 1 அண்ட் 2 வச்சுருந்தோம். இப்போ வந்து ஃபிலிப்ஸை வந்து நம்ம ஆப்ஷன் 3 வச்சுக்கலாம். இது வந்து விசியோ பிராண்டு, விசியோவா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் தெரியல, நான் விசியோன்னு சொல்கிறேன். இது வந்து 65 இன்ச் டிவி 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்மார்ட் டிவி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $378 வருது, இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். நம்ம வந்து பெஸ்ட் பையில் சாம்சங் 55 இன்ச் டிவி பார்த்தோம், அப்போ வந்து $299 போட்டிருந்தாங்க, இங்கேயும் வந்து $299 தான் போட்டிருக்காங்க, ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். இங்கே வந்து எல்ஜியில் 50 இன்ச் டிவி இருக்குது, ஆனால் நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னென்னா மினிமம் வந்து 55 இன்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 55 இன்ச் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். இங்கே வந்து இல்லை, காலியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லேயே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், 55 இன்ச் இல்லை. அப்படியே இந்த சைட்லாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து 43 இன்ச் 50 இன்ச் இந்த மாதிரி தான் இருக்குது, சைஸ் கம்மியானதாக இருக்குது. நம்ம ரெக்யர்மெண்ட் படி இது வந்து சரிப்பட்டு வராது. இதெல்லாம் 24 இன்ச் 32 இன்ச் டிவிஸ்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. இங்கேயும் நான் வந்து டிவிஸ் பார்த்தேன், நம்மளுக்கு வந்து இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து வந்து காஸ்கோ போகிறோம், அங்கேயும் போய் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து நம்ம டிவி வாங்கலாம். நம்ம ஏற்கனவே வால்மார்ட்டில் 2 டிவி, அப்புறம் வந்து பெஸ்ட்பைல 2 டிவி வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுத்து நம்ம காஸ்கோ வந்திருக்கோம். காஸ்கோலேயே வந்து நம்மளுக்கு டிவிஸில் வந்து நிறைய நல்ல டீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன டிவி இருக்குது அதில் நான் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே வந்து சாம்சங் 65 இன்ச் டிவி வச்சுருக்காங்க. இங்கே வந்து 65 இன்ச் டிவி $429 போட்டிருக்காங்க. இதே ப்ரைஸ் தான் நான் வந்து பெஸ்ட் பையிலையும் பார்த்தேன், இதே இன்ச் டிவி. இது வந்து நம்ம பட்ஜெட்டில் வரல. நம்ம வந்து என்னென்ன டீல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணும்போது ஏற்கனவே வந்து காஸ்கோவில் இருக்கிற டிவிஸ்லாம் பார்த்தோம். நான் வந்து அப்போ டிவி வாங்கணும் அப்படிங்கிற வந்து மைண்டோட பார்க்கல. ஸோ அதனால் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல, வெறும் டீல் மட்டும்தான் பார்த்தேன். எல்ஜி 65 இன்ச் டிவி $399 போட்டிருக்காங்க, இது வந்து நம்ம பட்ஜெட்டில் வருது. அண்ட் ஆல்சோ நான் வந்து பெஸ்ட் பையிலையும் எல்ஜியோட 65 இன்ச் டிவி பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $379 வந்து கிடைக்குது. ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி காஸ்கோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், $20 எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பாலிசியும் வந்து நல்லா இருக்கும், நம்மளுக்கு ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 90 டே ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினோம்னா நார்மல் டேஸில் வந்து நம்மளுக்கு 15 டேஸ் தான் வந்து ரிட்டர்ன் பாலிசி. இப்போது இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த மாதிரி டைமில் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியடாக வந்து ஜான்வரி அந்த டைம் வரைக்கும் நம்மளால் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு காஸ்கோவில் வாங்குறது தான் பெட்டராக இருக்கும்னு தோணுது. எல்ஜி 65 இன்ச் டிவி $399, இதை வந்து நான் 5th ஆப்ஷன் வச்சுக்க போகிறேன். சோனி வந்து எங்கே பார்த்தாலுமே நம்மளோட அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் சோனி வந்து என் ஆப்ஷன்லேயே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஜியோட 55 இன்ச் டிவி நம்மளுக்கு வந்து $299 வருது, பெஸ்ட் பையிலேயும் வந்து இதே ப்ரைஸ் தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த சைடு வந்து சாம்சங் வச்சுருக்காங்க, சாம்சங்கோட 55 இன்ச் டிவி வந்து $349, ஆனால் பெஸ்ட் பையில் வந்து நம்மளுக்கு $299 கிடைக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்ஜி 55 இன்ச், சாம்சங் 55 இன்ச், எல்ஜி 65 இன்ச், அதுக்கப்புறம் வந்து ஃபிலிப்ஸ் 65 இன்ச், விசியோ 65 இன்ச், இதெல்லாம் வந்து என்னோட ஆப்ஷனாக இருக்குது. எனக்கு வந்து இதே பெஸ்ட்டாக தெரிஞ்சது எல்ஜியோட 65 இன்ச். நான் வந்து அதை காஸ்கோல எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், பட் ஆனாலும் என் மனசு அடங்க மாட்டேங்கி, இன்னும் ஏதாவது நல்ல பெட்டரான டீல் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அங்கேருந்து நான் எல்லா டிவியும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்.
இந்த டிவி பார்த்தோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னன்னா ஹைசென்ஸோட 65-inch டிவி 329K கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் QLED டிவி வந்து இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து டால்பி விஷன், டால்பி ஆட்மாஸ் இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா QLED டிவி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எல்ஜி, சாம்சங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்ச ப்ராண்டு, ஹைசென்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் வந்து கூகுளில் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ஹைசென்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அது வந்து நல்ல ரிவ்யூஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த டிவியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $329 போட்டிருக்காங்க. நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். என்னென்னா வந்து காஸ்கோ டைரக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம காஸ்கோ டைரக்டில் ரெண்டு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து $100 வந்து கம்மி பண்ணி தராங்க. ஸோ இப்போ வந்து காஸ்கோ டைரக்டில் இந்த மாதிரி ஒரு டிவியோ இன்னொன்று வந்து ஏதாவது டிவி இல்லைனா காஸ்கோ டைரக்ட் கடியில் வர ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து $100 கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ $100னா அதில் ஒரு 50, இதில் ஒரு 50 வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து டிவியோட ப்ரைஸ் வந்து $329 - $50 $279 வந்துடும். ஸோ $279 65-inch டிவிங்கிறது வந்து நல்ல டீல். அதனால நம்ம வந்து இதே ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இதை வந்து நான் 6th ஆப்ஷனாக வச்சுக்க போகிறேன். நான் வந்து நிறைய ஆப்ஷன் பார்த்ததுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு எது வந்து பெட்டரான டீலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். நான் வந்து என்ன டிவி வாங்குவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டே கார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். நான் வந்து இப்போ டிவி பிக்கப் பண்ண வந்திருக்கேன். நான் ஒரு 6 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த 6 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய அனலைஸ் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காஸ்கோ ஆன்லைனில் வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து என்ன டிவி ஆர்டர் போட்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க, கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம போய் காஸ்கோவில் டிவியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் நேமில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நினச்சி என் ஹஸ்பண்ட் ஐடியெலாம் கொடுத்துட்டேன். நான் நேம் மேட்ச் ஆகலை, நேம் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என் நேமில் போட்டிருக்கேன், எனக்கு அதுவே மறந்து போச்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ரிசல்ட் ஒன்று வந்து கொடுத்துட்டாங்க, ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் வேற ஹவுஸில் நம்மளோட டிவியை பிக்கப் பண்ணிட்டு நம்ம கார்டு தான் ஆக்சுவலாக கொண்டு போயிருக்காங்க, அந்த கார்ட்லேயே பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் வந்து நம்ம கிட்டே வந்து வாங்கிட்டு போனாங்கல்ல, கார்ட் வாங்கி போனாங்களா, அவர் வந்து 265-inch டிவி இருக்கு, எனக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்காரு. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என் வாழ்க்கையிலே முத முறை இவ்வளவு பெரிய டிவி வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் வந்து நான் இந்த டிவி தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நான் வந்து இதை பாதுகாத்து வச்சிருக்கேன், நீங்க போய் வண்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுருக்கேன். இங்க வந்து இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்க வந்து டிவியை உள்ள சீட்டெல்லாம் மடிச்சு போட்டு உள்ள வச்சாச்சு. ஸோ எப்படி செட்டப் பண்றேன் அப்படிங்கிறதையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். நாங்க வந்து காஸ்கோலேருந்து டிவி பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பின்னாடி பாக்குறீங்களா, எங்க கிட்ட இந்த டிவி தான் இப்போதைக்கு இருக்கு. இது வந்து TCL-ஓட ரோகு டிவி, 43-inch டிவி. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹெச்டியும் கிடையாது, 1080 pixel டிவி தான், 4Kவும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க டிவி பார்த்தீங்கன்னா ஹைசென்ஸோட 65-inch டிவி. அது மட்டும் இல்லாமல் QLED இருக்கிற டெக்னாலஜி வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க இப்போ இந்த டிவியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இந்த 3 இது இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே உருவி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா சப்போஸ் டிவியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுற டைமில் வந்து இதை அப்படியே டக்குன்னு இதை மாட்டிட்டு நம்ம கார்க்குள்ளே எடுத்துகிட்டு போய் சேஃபாக கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம 3 ஸ்ட்ரிப்ஸையுமே ரிமூவ் பண்ணியாச்சு, அப்படியே இந்த சைடு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம டிவியை ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து டிவியை வந்து மேலேருந்து ஓப்பன் பண்ணுறதா கீழேருந்து ஓப்பன் பண்ணுறதானே தெரியல. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே டிவியை வந்து உருவுற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே இப்படியே இருக்கிறனால கீழே வழியாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம வண்டியில் பிக்கப் பண்ணும்போதே கரெக்டாக பிக்கப் பண்ணி காரில் கரெக்டாக ஏற்றி இங்கே வந்து கரெக்டாக படுக்க போட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டிவியை வெளியே ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி இந்த லெவலில் யாருமே அன்பாக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டிவியில் ஏதாவது ஸ்க்ராச்சு இல்லை டென்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு டிவி வாங்கினோம், அந்த டிவியில் வந்து ஒரு டென்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு தான் நாங்களே வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு
இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நம்ம வந்து டிவியை ஈஸியாக எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து ரிமோட்டு, ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வயர் இது எல்லாமே வந்து இந்த டிவிக்கு மேலே வச்சுருந்துருக்காங்க. நம்ம டிவியை கீழே வழியாக எடுத்தனால எல்லாமே வந்து மேலே ஸ்டக்காக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து ஓப்பன் பண்ணி தான் எல்லாத்தையும் எடுக்கணும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, ரிமோட் இருக்குது, டிவி கனெக்டிங் கேபிள் இருக்குது. இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து மேலேருந்து ஓப்பன் பண்ணி படுக்க போட்டு அப்படியே வந்து உருவிருக்கலாம். இதுவும் வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கலாம். வந்துட்டா வந்துட்டா தெரிச்சு ஓடுங்கடா. டிவி எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். எடுத்து முடிச்சு வெளியெல்லாம் வச்ச உடனே குடுகுடு ஓடி வந்துட்டான். இப்போ வந்து அவனும் என் கூட எல்லாம் ஃபிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னடா புது டிவியா, இவ்வளோ பெரிய டிவியா, நான்லாம் சின்ன வயசு இவ்வளோ பெரிய டிவி பார்க்கறதே பெரிய விஷயம்டா. உனக்கு இவ்வளோ பெரிய டிவி எல்லாம் கை தட்டுங்க ஜோரா விடுகிறவன். அதே இல்லை, அதே இல்லை, இதை பிடிச்சிக்கோ. நன்றி, தெய்வமே நன்றி. நன்றினா என்னது இங்கிலீஷ்ல சொல்லு, நன்றினா என்னது? ஏ ரெண்டாவதுதையும் மாட்டியாச்சு. இவ்வளோ பண்ணி மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்துட்டேனே. என்னன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ டிவி வைக்கிறதுக்கு டிவி ஸ்டாண்ட் இல்லை. டிவி வைக்கணும்னா கீழே தரையில் தான் வைக்கணும். என் பையன் ஓடி ஆடி விளாடும் போது அப்படியே தட்டி விடுறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்ப்போம், அப்புறமா வந்து டிவி ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டுக்கலாம். இந்த டிவியோட ரிமோட் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டிவி ரிமோட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே வந்து நம்மளுக்கு ப்ரைம் வீடியோ இருக்குது, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, டேரக்ட் டிவி இருக்குது, பீகாக் இருக்குது. நம்ம வந்து டேரெக்டாக அந்த பட்டன் மட்டும் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக இந்த டிவிக்கு போயிடும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நமக்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு டேரெக்டாக போயிடும். இது வந்து அலெக்ஸா வாய்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொன்னோன்னா யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து வயர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி வந்து செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அங்கே பின்னாடி இருக்கிற டிவி வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் டிவி இருக்குது, அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டிவி. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஓ ஆன் ஆகுதோ. எப்படி இருக்குது டிவி? இது வந்து செல்லோ டேப் தானா? ஓகே, நான் ஏதோ ஸ்க்ராச்சுன்னு நினச்சிட்டேன். ஓ என்னே மாதிரி நினச்சிட்டியா? கீழே அது செல்லோ டேப்பு. நம்ம வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் கனடா வேறு இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, அலெக்ஸா வாய்ஸ் இங்கிலீஷ் தான். கண்டினியூ. என்னோடய பழைய டிசிஎல் டிவியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் என்னென்னா, என்னோடய டிவியிலேருந்து அடிக்கடி இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் டிவியை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சாமி பாட்டு போட்டு மங்களகரமாக டிவி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல 4K வீடியோ இல்லைன்னா அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிற வீடியோ வந்து போட்டு பார்க்கலாம். அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது அப்படிங்கிற நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து அமேசான் ப்ரைம், 30 days ஃப்ரீ, இது பீகாக், கியூபி, ஹூலு, இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், டிக்டாக்லாம் வருது டிவிலேயே. நம்மக்கிட்ட வந்து ஜூம் ஆல்ரெடி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். டிக்டாக் சும்மா ஆட் பண்ணி வைப்போம். உனக்கு 9 கோலும் சாங் தானே பிடிக்கும், அது போடலாம். ஓகே, பிள்ளையார் பட்டி வர வேண்டும். ஸ்டாண்டுக்கு ஒரு ஐடியா வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். 37 inches வருது. என்கிட்ட வந்து 42 inches ஒரு டேபிள் இருக்கு. டிவி டேபிள் வாங்குற வரைக்கும் இதை வந்து அந்த டேபிள் மேலே வச்சு செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாமி பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த டிவியில் ஒரு 4K வீடியோ ப்ளே பண்ணி பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துடலாம். என்கிட்ட இருந்த ஒரு டேபிளை எடுத்து டிவியை வந்து அது மேலே எடுத்து செட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சைடில் வந்து ரொம்ப குட்டியான கேப் தான் இருக்குது. இது கொஞ்சம் ரிஸ்கி தான். லேட்டர் பாயிண்ட்டில் வந்து நான் டிவி டேபிள் வாங்கி செட் பண்ணுவேன். என்கிட்ட இருந்த டிசிஎல் டிவியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து இந்த டிவியில் ரெக்டிஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக இருந்தது வந்து ப்ரௌசர் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதில் ப்ரௌசர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சில்க், இந்த டிவியில் வந்து சில்க் ப்ரௌசரா. ஸோ அது வந்து நம்ம இதில் இல்லை, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரௌசர் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பழைய டிவியில் எனக்கு மிரரிங் ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த டிவியில் வந்து மிரரிங் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓ சூப்பர், ஓகே, மிரரிங் ஆப்ஷனும் இருக்குது. ரெண்டாவது ப்ராப்ளம் சால்வ்டு. அடுத்தது நான் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறேன். இப்பயே வந்து நான் என்ன வீடியோ ப்ளே பண்ண போறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்.
அப்புறம் வந்து இந்த டிவியில ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா நம்மளால வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி டிவியில உள்ள ஆப்ஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட பட்டன் வந்து இந்த ப்ளூ கலர் பட்டன். அலெக்சாண்டர் டிவியில என்ன கமெண்ட் கொடுத்தாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓபன் யூடியூப். ஏ யூடியூப் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் சில்க் ப்ரௌசர் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிவி ஆஃப் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் டிவி. டக்குனு ஓகேன்னு சொல்லிட்டு அமர்ந்துருச்சு. ஸ்விட்ச் ஆன் டிவி. உடனே ஆன் ஆயிடுச்சு. என்னோட பழைய டிவியில வந்து டிவி ஆன் பண்ணனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். இது வந்து டக்குனு ஓபன் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த டிவியில என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து சவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. டிவி வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணவனே ஸ்விட்ச் ஆன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 4K வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து கிளிச் இல்லாம அந்த ஒரு மாதிரி லைன்ஸ் எல்லாமே தெரியாம ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. நான் வந்து இந்த டிவியை காஸ்கோல செக் பண்ணும்போது காஸ்கோ டைரக்ட்ல இருந்துச்சு. இந்த டிவி தேங்க்ஸ் கிவிங் டீல்ல $329 இருந்துச்சு. காஸ்கோ டைரக்ட்ல போய் ஆர்டர் பண்ணதுனால இந்த டிவி வந்து $269 கிடைச்சிருச்சு. 65-inch டிவி, அதுவும் QLED இருக்கிற டிவி வந்து $269 அப்படிங்கிறது வந்து சூப்பரான டீல். நான் இந்த தேங்க்ஸ் கிவிங்ல வாங்கினதுலே பெஸ்டான டீல் இந்த டிவி தான். நான் வந்து இந்த டிவியை ஒரு 6 months இல்ல 1 year நல்லா யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்லே போடுறேன். இந்த டிவி நல்லா ஒர்க் ஆனாலும் நான் ரிவ்யூல சொல்றேன், நல்லா ஒர்க் ஆகலைனாலும் நான் வந்து சொல்றேன். 65-inch டிவி QLED டிவி இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய்.